என்ன மச்சான், இன்னும் அவங்களை காணோம்? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. 10 மணிக்கெலாம் வந்துடுவோம் அருண் சொன்னான். கிளம்பும் போது எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய், நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. வித்யா கால் பண்ணுறாடா. இவங்க ஸ்டேட்டஸ் தெரியாமல் நான் அவங்க என்னடா பேசுறது? பாலா சார் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாரு? ஒருவேளை வண்டியில் வந்துட்டு இருப்பாரோ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப கால் பண்றான். மாமா தான் கால் பண்றாரு. மாமாவா? மாமா எடுத்து பேசுங்க. அருண், அக்கா வந்துட்டா. எடுக்கலடா. ரஞ்சிதா, சாரிடி, ஆட்டோ பிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்லக்கா, உனக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இரு சாமி, அக்கா வந்துட்டாங்க, தாலி கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? சரிங்கம்மா. கட்டுங்கோ. திரும்ப அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டீங்கன்னு நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஒரு வழியா மனசு மாறி நாங்க சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க. இப்பதாங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. திரும்பவும் நீங்க இவ கழுத்துல தாலி கட்டின நேரம் எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்க்கைய ஆரம்பிக்கிற காலம் கை கூடி வருங்க. உங்க வீட்டுல முழு மனசோட உங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கணும். 100 வருஷம் நீங்க சந்தோஷமா ஒத்துமையா வாழணும்.